நம்முடைய பருவி புகழ் சேனல் சார்பாக நம்முடைய பருவி புகழ் குடும்பத்தை சார்ந்த அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும், அது மட்டுமல்லாது நம்முடைய நிகழ்வுகளை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும், எங்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் மனமார்ந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உரிதாக்குகிறோம். ஆமாம், இன்றைய நிகழ்ச்சி என்ன? நாம் எங்கே போகிறோம்? நாம் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம். எங்கே போகிறோம்ன்ட்டு நாம் போய் பார்க்கலாம், வாங்க. வணக்கம் தமிழ்நெஞ்சங்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காஞ்சி சங்கர மடம். வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே, நாம் இன்றைக்கி வந்திருக்கிறது காஞ்சி சங்கர மடம். ஆதிசங்கரால் நிறுவப்பட்ட காஞ்சி சங்கர மடம். சங்கர மடத்தின் முதல் மடாதிபதி ஆதிசங்கரர். அவர் பூஜித்த லிங்கம் இன்றைக்கும் சங்கர மடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். அதுதான் சந்திரமௌலீஸ்வரர் அப்படிங்கிற லிங்கம் இன்றும் இருக்கிறது. ஆதிசங்கரரை தொடர்ந்து 70 மடாதிபதிகள் இந்த சங்கர மடத்தில் இருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய விஜயேந்திரர் வந்து 70வது மடாதிபதி. சமீபத்தில் ஜீவசமாதி அடைந்த ஜெயேந்திர சரஸ்வதி அவர்கள் வந்து 69வது மடாதிபதி. காஞ்சி சங்கர மடத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் தங்க ரதம், மடத்தில் இருக்கக்கூடிய தங்க ரதம், மகா பெரியவருடைய திருமேனி. இந்த தங்க ரதத்தில் நம்ம தரிசிக்கணும்னா மாதத்தில் 4 நாட்கள், அனுஷ நட்சத்திரம், மூல நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், இந்த 4 நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் இந்த தங்க ரதத்தையும் அதில் நம்முடைய மகா பெரியவருடைய தரிசனத்தையும் நம்ம வந்து காணலாம். சந்திரமௌலீஸ்வரரை நமக்கு எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை, அதனால் வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த சுவற்றோவியங்களை நாம் கண்டு தரிசித்து கொண்டிருக்கிறோம். ஆதிசங்கரர் பூஜித்த சந்திரமௌலீஸ்வரர். காஞ்சிபுரத்தில் திருப்பதி தேவஸ்தான விழாவா? அது என்ன விழா? வாங்க நம்மளே நேரில் போய் பார்க்கலாம். அப்படி என்ன திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய நிகழ்ச்சி வந்து இங்கே நடக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய ஆழ்வார் திவ்ய பிரபந்த செயல்முறை திட்டம், அதனுடைய அந்த அமைப்பின் மூலமாக ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் 30 நாட்களும் நீங்கள் சங்கர மடத்துக்கு வந்தீங்கன்னா சாயங்கால வேளையில் 6:30 மணிலேருந்து 7:30 மணிக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து திருப்பாவை சொற்பொழிவை வந்து கேட்க விரும்பினீர்களானால் வந்து பார்க்கலாம். ஆக திருப்பாவை சொற்பொழிவை ஆண்டுதோறும் மார்கழி மாதம் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த திருப்பாவை சொற்பொழிவு நிகழ்வு வந்து சங்கர மடத்தில் நடைபெறும். அதை வந்து நீங்கள் பார்க்கலாம், கண்டுகளிக்கலாம். திருமலை திருப்பதி தேவஸ்தான டிவி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த டிவியில், அந்த தொலைக்காட்சியில் தமிழில் வர்ணனை செய்பவர் யாருன்னு அவங்க பேர் போடுவாங்க. திருமதி பத்மாவதி அப்படின்னு பேர் போடுவாங்க. அவங்க யாரும் இல்லை, நம்ம காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஒரு தமிழாசிரியர். அவங்க அவங்க தான் இந்த திருப்பாவை சொற்பொழிவையே நிகழ்த்துறாங்க. பாருங்க, நாம் போன இந்த 30/12/2020 அன்று அவர்கள் வந்து
திருப்பாவையில் வந்து திருமங்கை ஆழ்வாரை பற்றி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று அவர்கள் சொல்வதை நாமளே கேட்கலாம். வாங்க. இதுதான் இந்த ஆண்டினுடைய 2020 ஆண்டினுடைய கடைசி வீடியோ. இதுல நம்ம யாரை தரிசிக்க போறோம் அப்படின்னா, ஒரு குருவை தரிசிக்க போறோம். அதுதான் காஞ்சி மகா பெரியவர். அவருடைய தரிசனத்தை வந்து நம்ம இப்ப பெறப்போகிறோம். வாருங்கள், போய் அவரை தரிசிக்கலாம். மகா பெரியவரின் மெழுகு சிலை. மகா பெரியவரின் மெழுகு சிலை தரிசித்துக் கொள்ளும். இந்த பதிவினை நீங்கள் விரும்பினால் லைக் செய்யலாம், பகிர விரும்பினால் ஷேர் செய்யலாம். மறவாமல் நம்முடைய பருதி புகழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த பதிவினை குறித்த உங்கள் கருத்துக்களை அவசியம் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.